மதுரையில் பாஜகவுக்கு அடித்த ஜாக்பாட், பேரதிர்ச்சியில் சரவணன். அதாவது இந்த சரவணன் ஒரு நபர் பாஜகவில் இருந்து வெளியே போனார். அவர் வெளியே போனது வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே நம்பிக்கை இல்லை, அதாவது என்ன நடந்ததுன்னு தெரியல. ஒரு பக்கம் வந்து பிடிஆர் கூப்பிட்டு மிரட்டினதெல்லாம் கூட சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்குன்னு நமக்கு தெரியல. மிரட்டப்பட்டாரா அல்லது இவராக வந்து நிஜமாகவே வந்து மனசோட வந்து ரொம்ப ஒட்டு போய் வந்து திமுகவுக்கே போனாராங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இப்போ அவர் போனது வந்து ஒரு வகைக்கு வந்து பாஜக வந்து நல்லது தான். எப்போ வந்து அவர் பாஜக விட்டு வெளியே போனாரோ, இப்போ புதுசாக வந்து ஒருத்தர் சுசீந்திரன் ஒருத்தர் வந்து பொறுப்பேற்றுட்டுருக்காரு. அவர் பொறுப்பேற்றதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் வந்து முதல்ல வந்து பாஜகவில் வந்து இணைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் வந்து பாஜகவில் வந்து இப்போ வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து காரணம் வந்து இவர் தான். இவர் இருக்கிற வரைக்கும் வந்து யாருமே வந்து இந்த கட்சிக்கு வரலை. ஏன்னா கட்சிக்கு எந்த விதமான ஒரு கட்சியை வளர்த்துட்டு போகிறதுக்கு வந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இந்த சரவணன் வந்து எடுக்கலை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் போனது வந்து ஒரு நல்லதாகி போச்சு. ஏன்னா அதனால தான் வந்து ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து பாஜகவில் வந்து சேர்றாங்க. ஏன்னா இவர் போனதுனால தான் இவருடைய முகத்திரையும் தெரிய ஆரம்பிச்சது, இந்த பிடிஆருடையங்கிற முகத்திரையும் தெரிய ஆரம்பிச்சது. அப்போ இவங்கெல்லாம் வந்து வெளியே போக வேண்டிய நபர்கள் தான். வெளியே போயாச்சு, தப்பே இல்லை, வரவேற்கிறோம். அவர் மிரட்டப்பட்டாரோ இல்லை உண்மையிலே ஆத்மார்த்தமாக போனாரோ, எப்படி போனாலும் சரி பாஜக வளர்ந்துருக்கிறது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயந்தான். இதுதான் வந்து பொதுமக்களுடைய பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் வந்து தொண்டர்கள் கூட வந்து பாஜகவில் இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. சரி, செத்துங்கெடுத்த சீரக்காதின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவர் வெளியே போனாலும் பரவாயில்ல, நல்லது செஞ்சுட்டு போயிருக்காரு சரவணன், அவருக்கு ஒரு வாழ்த்தை சொல்லுவோம். ஏன்னா நல்லதாக கெட்டதாக அவர் போனதுக்கப்புறம் இன்றைக்கி இத்தனை பேர் இணைகிறாங்கன்னா அவருக்கு ஒரு வாழ்த்தை சொல்கிறது தப்பு இல்லை. போங்க நல்லது. இன்னும் வேறு யாராவது இருந்தாலும் திமுகவுடைய புல்லுரிமைகள் யார் இருந்தாலும் தயவு செஞ்சு பாஜக விட்டு போயிருங்க. ஏன்னா எங்களுக்கு அங்கங்கே வந்து பாஜகவில் ஆள் சேருவாங்க. நீங்கள் இருந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு மாலதிங்கிற ஒரு பொம்பளை கூட கோயம்புத்தூரில் இருந்துக்கிட்டு முந்தாம் நாள் கட்சியில் வந்து சேர்ந்தாங்களே திமுகவில், அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா, அந்த அம்மா கட்சி விட்டு வந்து 20 மணி நேரம் கூட ஆயிருக்காது. உடனே 20 மணி நேரம் முதல்வர் உழைக்கிறாங்க அப்படின்லாம் வந்து பெருமை பேசிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த அம்மா போனால் என்ன, அதுக்கப்புறம் 1000 பேர் சேர போகிறாங்க அதே பாஜகவில். அப்போ இவங்கெல்லாம் வந்து கட்சியை வளர்க்குறதுக்கு ஆசைப்பட்டு கட்சியில் இருக்கலை, தான் வளரணும், தான் குடும்பம் வளரணும், சுற்றுச்சூழல் வளரணுன்றக்காக கட்சியில் இருந்தவங்க. அப்பேற்பட்ட புள்ளிவர்கள் வந்து பாஜகவுக்கு தேவையே இல்லை, போயிட்டே இருக்கலாம். நன்றி உறவுகளே.